ஹாய் ஹலோ ஒன் வணக்கம் மக்களே, நீங்க பகர் கேக்குது உங்க ஸ்கிரிப்டட் அண்ட் தமிழ். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் தேடி வரும். சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கோல்டு கேஸ் படத்தோட கதை விளக்கம். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க உங்க தாட்ஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அவர் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கதை உங்களுக்கு புரியாம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. படத்தோட ஒன் லைன் என்ன? ஒரு ஆத்து பகுதியில் ஒரு மண்டையோடு கிடைக்குது. அந்த மண்டையோடு யார் தான் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வந்து நியமிக்கிறாங்க. அந்த போலீஸ் யாருன்னா நம்ம பிருத்விராஜ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதிதி பாலன் வந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு புதுசாக ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவும் அந்த அமானுஷ்யத்துக்கெல்லாம் காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பிருத்விராஜ் இந்த மண்டையோட யாருன்னு கண்டுபிடிக்க அது ஒரு பொண்ணோடதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அதிதி பாலன் வந்து எதனால இந்த ஃப்ரிட்ஜ் அமானுஷத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது அதுவும் ஒரு பொண்ணுதான் சொல்லி அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில தான் தெரிய வருது இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே பொண்ணு தான். ஸோ செத்து போய் மண்டையோடான பொண்ணு தான் அங்க பேயா இருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நேரம் வந்து இப்ப நம்ம திரைக்கதை பார்க்கும் போது பாத்திரலாம். சரி வாங்க திரைக்கதைக்குள்ள போலாம். ஓப்பன் பண்ணால் காசி மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி ஒரு லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பேய் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா இது ரெண்டுமே உண்மை கிடையாது, இது ஒரு டிவி ப்ரோக்ராம். ஸோ ஒரு டிவி சேனல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டிவி சேனல் தான் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதிதி பாலனோட பேர் என்ன இந்த படத்தில்? மேதா. அப்போ நம்ம மேதாவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா புதுசா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு ஒரு வீடு இருக்கு பார்க்க வரீங்களான்னு கேட்கும். இவங்க வந்து பார்க்கறதுக்காக வந்து கிளம்பி போறாங்க. அப்போ மேதா கிளம்பிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் வேலை செய்ய இன்னொரு பொண்ணு வந்து மேதா கிட்ட பேசுறாங்க. பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னோட ஷோட ரேட்டிங் ரொம்ப குறைச்சிட்டே இருக்கு, இப்படியே போச்சுன்னா உன் சேனல் ட்ராப் ஆயிரும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. மேதா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அங்கிருந்து கிளம்புவோம். அவங்க மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்றாங்க. அப்போ அவங்க நம்ம மேதா கிட்ட கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுறாங்க, என்னன்னு தெரியல. அதை தொடர்ந்து மறுநாள் காலையில ஒரு ஆத்தோரம் ஒருத்தர் மீனவன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேரி பேக் கிடைக்குது. சரி என்னடா கேரி பேக்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திறந்து பாக்குறாரு. பார்த்தா அதுல ஒரு மண்டையோடு இருக்குங்க. அதை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய க்ரௌட் எல்லாம் சூழ்ந்துடுறாங்க. அப்புறம் ஃபாரன்சிக் எல்லாம் வந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிரெஸுக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பெரிய லெவலில் வந்து பரவிருச்சு. ஸோ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனால் என்ன ஆகும், போலீஸ்க்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஆகும் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டீமோட ஏசிபி தான் நம்ம மூவியோட ஹீரோ பிருத்விராஜ். ஸோ அங்கே கட் பண்ணி திருப்பி நம்ம மேதா கிட்ட வந்தீங்கன்னா மேதா வந்து வீடு பார்க்கறக்காக போயிருப்பாங்களே. ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சது. சரி ஓகே நம்ம பொண்ணோட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. ஸோ கட் பண்ணி திருப்பி சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோ பிருத்விராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணிட்டு ஃபாரன்சிக் கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு கிளம்புவோம். அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க. டைட்டில் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டையோட ஒரு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ பிருத்விராஜ் போய் ஃபாரன்சிக் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்றாங்க. என்னன்னா இந்த மண்டையோட வந்து ஒரு பொண்ணோடது, அதே சமயம் அந்த பொண்ணுக்கு 25-30 வயசுக்குள்ள தான் இருக்கும். அதே சமயம் இந்த பொண்ணு வந்து 2019 செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்தோட இடையில தான் வந்து கண்டிப்பாக இறந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஏசிபி கூட வேலை செய்கிற இன்னொரு போலீஸ் கிட்டே சொல்கிறாரு என்னன்னா கடந்த 2 வருஷங்களா மிஸ் ஆன பொண்ணுங்களோட லிஸ்டெல்லாம் வந்து எடுங்க, அதே சமயம் அந்த பொண்ணுங்களோட வயசு 25-30 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லிஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. ஸோ அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா மேதா கிட்ட வந்தீங்கன்னா மேதா வந்து அவங்க அம்மாவோட வீட்டில் இருக்காங்க, புதுசாக வீடு வாங்கியிருக்காங்களே அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேதாவோட டைவர்ஸ் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மேதா வந்து அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை எடுத்துக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது சித்தி வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு. ஸோ மேதாவோட தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு இன்டைரக்டாக நம்ம கிட்ட இந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி செத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்லலைங்க, மேபி போக போக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே வரும். அதை தொடர்ந்து ஏசிபி கிட்ட இருந்தால் அவர் நம்ம கிட்ட மண்டையோட மட்டும் தான் கிடச்சிருக்கு, ஆனால் மற்ற பாடி பார்ட்ஸ் கிடைக்கல. ஸோ மற்ற பாடி பார்ட்ஸ் இதே மாதிரி வெவ்வேறு இடத்துல போடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுறாரு. ஸோ கட் பண்ணி நம்ம மேதா கிட்ட இருந்தால் அவங்க இந்த டிவர்ஸ்க்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு லாயர் பார்க்க போகிறாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த லாயர் வந்து நம்ம மேதாக்கு வந்து ஃப்ரெண்டு தான் போல. ஸோ நல்லா பேசிட்டு ஆஃபீஸ்லேருந்து அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. ஸோ கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்ட வந்தால் நம்ம ஏசிபி அவங்க டீம் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கடந்த 2 வருஷங்களா மிஸ் ஆன பொண்ணுங்க எத்தனை பேர்னா 1434 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல 627 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் 579 பேரோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீதம் இருக்கிறது எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 228 பேர் தான். ஸோ அந்த 228 பேர்ல 25 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 37 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க தேடுற விக்டிம் வந்து பார்த்தீங்கன்னா 37 பேருக்குள்ளதான் இருக்கணும்னு கால்குலேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 37 பேர்த்தோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கட் பண்ணி நம்ம மேதா கிட்ட வந்தா அவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மேதா போயிட்டு சிங்க பாக்குறாங்க. சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடியா இருக்கு. அதை பார்க்கவும் அவங்க கொஞ்சம் லைட்டா பயந்துடுறாங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ பின்னாடி கருப்பா கிராஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா ஒரு கருப்பு கலர் ஒரு நாய் வந்து பாத்தீங்கன்னா குழைச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே கருப்பு முடி பார்த்து பயந்தவங்க கருப்பு கலர்ல ஒரு நாய் வந்து குலைக்கவும் இன்னும் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து எப்படியோ துரத்தி விட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி நம்ம ஏசிபி கட்டுறாங்க. அவர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போய் ஏதாவது க்ளூ கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் எந்த க்ளூ கிடைக்கலன்னு சொல்லும் போது சரியாக இந்த ஸ்கல்ல வச்சு எப்படியாவது ஃபேஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. சோ கட் பண்ணி நம்ம மேதா கிட்ட வந்தா மேதாவோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல விட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வேலைக்காரே தான் போய் கூட்டிட்டு வராங்க. சோ பாப்பாக்கு ஜூஸ் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப் எடுக்கிறாங்க. அந்த ஐஸ் கியூப் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலந்தி செத்து கிடக்குது. அதை பார்த்ததும் அந்த வேலைக்காரி ரொம்பவே பயந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மேதாவும் அவங்க பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ரூம் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி வந்து அப்படியே ஸ்லோவா வந்துட்டு இருக்குது. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சோ நம்ம குட்டி பாப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி வருதுங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. மேதா எழுந்ததும் என்னடா இவ்வளவு தண்ணி இருக்கேன்னு சொல்லி பார்த்து பயந்துடுறாங்க. சோ என்னன்னு பாக்குறக்கா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரி வந்து முன்னாடி வந்து நிற்கும். அவங்க பயந்துடுறாங்க. சோ வேலைக்காரி சொல்றாங்க இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்கு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மேதா வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கல. சோ கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்ட வந்தா இவங்க வந்து ஒரு 37 பொண்ணுங்க வந்து கல்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இவங்களதான் வந்து தேட சொல்லிட்டு பட் ஆனா இவங்க தேடுற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த 37 பேர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏசிபி வந்து ஒரு விஷயத்த கெஸ் பண்றாரு. என்னன்னா ஒருவேளை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆகாத கேஸா இருக்கலாம். அதே சமயம் அந்த பொண்ணு வேற மாநிலமா இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ்காரர்ல வந்து உங்களை பார்க்க ஒருத்தர் குடிகாரன் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஹீரோவோட சித்தப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதிங்க. ஸோ இந்த காசி ராமேஸ்வரம் சுத்தரவர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக குடிக்கிறவர். அப்பப்போ வந்து நம்ம ஏசிபி கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ இவரையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா படத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டுக்கு வந்து காரணமே இவர் தான். ஸோ கட் பண்ணி திருப்பி நம்ம மேதா கிட்ட வந்தா மேதாவோட பொண்ணு அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கவும் அப்போ ஃப்ரிட்ஜ் மேல இருந்த மேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுத்துது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. என்னன்னா அந்த ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ கட் பண்ணி திரும்பி நம்ம ஏசிபி கிட்ட வந்தா ஏசிபி ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு மீட்டிங்ல இருக்காரு. அப்போ அந்த கேஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம ஏசிபி கிட்ட தான் ஒரு க்ளூவுமே இல்லையே. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்னன்னா இவங்களுக்கு கிடைச்ச ஸ்கல்லுல ஒரு பல்லு மட்டும் உடையாம அப்படியே இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற எல்லா பல்லும் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பல்லு வந்து ஆர்டிபிஷியல் பல்லா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த பல்ல வச்சுதான் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இப்ப நம்ம ஏசிபிக்கு ஒரு புது க்ளூ வந்து கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம ஏசிபி ஃபாரன்சிக் ஒரு ஆடன்டாலஜிஸ்ட் வந்து பார்க்க போயிருக்காரு. எதுக்காகனா இந்த ஆர்டிஃபிஷியல் பல்லை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறக்காக போயிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரிய வருது. என்னன்னா எப்படி கைரேகைகள் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கு, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது, அதே மாதிரி தான் டென்டல் பேட்டர்னும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா இறந்து போன அந்த பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த பொண்ணு டென்டல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அந்த டென்டல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் எடுக்க சொல்லி சொல்றாரு. சோ அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்டிம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது. சோ கட் பண்ணி நம்ம மேதா கிட்ட வந்தா மேதா அவங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் யாரோ கடிச்சிட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் மேதா போயிட்டு அவங்க பொண்ணை போய் திட்டுறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு யாராவது ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்களான் திட்டும் போது நான் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ மேதாவுக்கு ஒரு டவுட் வருது, என்னன்னா யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் அப்புறம் மேதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட் கலர்ல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் இந்த வீட்டில் ஏதோ இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்ட வந்தா 27 டென்டல் ஹாஸ்பிட்டலில் 13 டென்டல் லேப்ஸோட லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறாங்க நம்ம விக்டிம் யாராச்சும் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிஸ்ட் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கால் பண்றாங்க. சோ கால் பண்ணவங்கள யார் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையோ அவங்க தான் வந்து விக்டிமா இருக்க முடியும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் கால் பண்ணிட்டு இருக்க கட் பண்ணி திருப்பி நம்ம மேதா கிட்ட வந்தா மேதா வந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க ஆபீஸ்ல. அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த சிக்கன் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த சிக்கன் அவங்க பார்க்கும்போது மேதாக்கு அவங்க வீட்டில் இருக்கிற சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா புழு பிடிச்சி போனது வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வருது. சோ ரொம்பவுமே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா இவங்க ஒரு நாள் டிவி ப்ரோக்ராமுக்காக ஆவிகள் கிட்ட பேசுகிற ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அந்த இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணாமல் போயிருப்பாங்க. ஸோ அந்த லேடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாரா. ஸோ அந்த லேடியை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா மேதாவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாராவை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே ஜாரா ஏதோ ரேடியோ வச்சு ஃப்ரீக்குவன்சி செக் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ மேதா வந்து அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லவும் ஜாரா சொல்கிறாங்க என்னன்னா மேதா வீட்டில் ஏதோ ப்ரெசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேதா வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சில விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் கேட்கவும் ஜாரா வந்து நான் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மேதாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகும் ஜாரா வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா ரொம்ப நாளாக ஜாராவுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி கேட்டுட்டு இருக்கிறதாகவும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுக்கு ரீசனாக இருக்க போகுது. ஸோ அடுத்த சீனில் ஜாரா வந்து பார்த்தீங்கன்னா மேதா வீட்டுக்கு வராங்க. ஸோ ஜாரா வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சு பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் தெரியாது. ஸோ அவங்க மேதாவோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது தெரியாமல் மேதாவோட பொண்ணோட பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா மிதிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும்போது ஜாராக்கு வந்து ஏதோ ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஆவிங்களோட பேசுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜாரா வந்து பார்த்தீங்கன்னா மந்திரமெல்லாம் சொல்லி அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவும் மேதாக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஜாரா அந்த பேய் கூட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா அந்த பேய் இவ்வளோ நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேயோட பேர் என்னன்னா இவா மேரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ இதுக்கு மேலே ஜாரானால எதுவும் கண்டுபிடிக்க முடியல, இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேதா என்ன பண்ணுறாங்க அந்த பொம்மையை போட்டு உடச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை அந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ஒரு துணியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூடி வைக்கிறாங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இங்கிருந்து போயிருச்சுன்னா பேயும் போயிரும்னு நினச்சிக்கிட்டு ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி நாங்கள் புது ஃப்ரிட்ஜ் வாங்கலான் இருக்கோம், ஆல்ரெடி இருக்கிற இந்த பழைய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவரும் சரின்னு சொல்கிறாரு. அதே சமயம் மேதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் என்னன்னா பேயினால சின்னுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அதாவது இவங்க பொண்ணு பேர் வந்து சின்னம், ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்டே வந்தால் மேதா வீட்டில் இருக்கிற பேயோடனே வந்து இவா மேரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அதே சமயத்தில் தான் நம்ம ஏசிபியோட கேஸோட விக்டிம் யாருன்னு சொல்லி அவரும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவா மேரியா தான். ஸோ ரெண்டு பொண்ணும் ஒரே பொண்ணு. ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஸோ அந்த டென்டல்ஸோட டீத் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த விக்டிமோட நம்பரை ட்ராக் பண்ணி அவங்களோட ஆதார் கார்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி நம்ம ஏசிபிக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஏசிபி வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் விக்டிம்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகலை. எதனால்னா அந்த மண்டையோட டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வர ஃபேஸும் இந்த ஆதார் கார்டில் இருக்கிற ஃபேஸும் ஒன்றா இருந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாரன்சிக்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவும் ஃபேஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது ஆதார் கார்டில் இருக்கிற ஃபேஸும் அந்த ஸ்கல்லோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணதும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேட்ச் ஆயிடுது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விக்டிம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இவா மேரியாவை பற்றி ரிசர்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆதாரில் இருக்கிற அட்ரஸை வச்சு இவா மேரியாவோட வீட்டை தேடி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு டீ கடையில் இவா மேரியாவை பற்றி விசாரிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு இவா மேரியாவோட அப்பா வந்து ரொம்ப நல்லவர், எங்கள் எல்லாத்துக்குமே அவர் தெரியும். இவா மேரியாவோட சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரெண்டு பசங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவா மேரியாவை பிடிக்காததுனால இவரோட சொத்து பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவா மேரியா பேரில் எழுதி வச்சதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏசிபி இவா மேரியா அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் வீட்டில் போய் விசாரிக்கிறாரு. பட் அங்கே ஒன்றும் க்ளூ எதுவும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இவா மேரியாவோட சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா விற்று கொடுத்த ஒரு புரோக்கர் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அது கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணி நம்ம மேதா கிட்ட வந்தால் மேதா மறுபடியும் ஜாரா பக்கம் போயிருக்காங்க. இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ ஜாரா சொல்கிறாங்க இவா மேரியா வந்து உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறா, உன்னால் மட்டும்தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜாரா சொல்லவும் என்னால் எப்படி பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஒரு பொண்ணு வேறு இருக்கா, என்னால் இதில் வந்து தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜாரா சொல்கிறாங்க உன்னால் மட்டும்தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அவள் உன்னை விட்டு போவா, இல்லைனா போக மாட்டான்னு சொல்லவும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எதுவும் பண்ண வேணா, அவளே உனக்கு ஹிண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் மேதா வந்து ஈவாக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி ஃப்ரிட்ஜ் வந்து நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி ஏசிபி கிட்ட வந்தா ஏசிபி நம்ம இவாவோட ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் வந்து போல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சேவ் பண்ணி வாட்ஸ்அப் போய் பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் மாதம் வந்து காட்டு இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற ரிப்போர்ட் படி என்னன்னா 2019 செப்டம்பர்லேருந்து அக்டோபருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் எப்படி இந்த பொண்ணு 2020 வரைக்கும் ஆன்லைனில் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அப்போதான் அவர் ஒரு விஷயம் கெஸ் பண்ணுறாரு என்னன்னா இவங்க இறந்ததுக்கப்புறம் 7 மாதம் வேற யாரும் இவங்க மொபைலை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ கட் பண்ணி திருப்பி மேதா கிட்ட வந்தால் எவா மேரியா பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல. ஸோ அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிறையா நேம்ஸ் வந்து வருது. அப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல்குள்ளே போகும்போது டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஸ்ட்ரக் ஆகி இட்ஸ் மீன்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து அந்த அக்கௌண்ட்குள்ளே போகும்போது தான் அது ஸ்ட்ரக் ஆச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் அவங்க வந்து நினச்சிட்டு இவன் வந்து ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்குறாங்க. வாரணாசியில் வந்து
பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் போஸ்ட் போட்டிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதே சமயம் மேதாவோட லாயர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்டாக காமிக்குது. அதை பார்த்ததும் மேதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வருது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இவாக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க லாயர் ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு இவா மாதிரி பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி உனக்கு கேட்குறாங்க. அப்போ அந்த லாயர் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் நான் இப்போ ஆக்டிவாக இல்லை, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேதாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து அதிகமாகிருது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவாவை பற்றி ஏதாவது ஒரு சின்ன குழுவாது கிடைக்கும், அவங்களுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஸோ கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்ட வந்தால், 2018 March 29 இவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. ஸோ அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா தேடி ஏசிபி வந்து போகிறாரு. ஸோ கட் பண்ணி திருப்பி நம்ம மேதா கிட்ட வந்தால், மேதாவோட அந்த லாயர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேதா கால் பண்ணி இவா மாரியா வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ்க்காக எங்கிட்ட வந்தாங்க, ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேதாவுக்கு தெரியுது இவாக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பற்றி கேட்குறாங்க. அப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது, என்னென்னா இவா மேரோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹீரோயின் வேலை செய்கிற அதே சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மேதாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னன்னு பார்த்தா தர்ஷனுங்கிறவர் மேதாவோட மேனேஜர். ஸோ அவங்க கிட்ட ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்ட வந்தால், இவா மேரோட ஹஸ்பண்ட் தர்ஷன் இருக்காருல்ல, ஸோ அவர்கிட்ட பேசுறக்காக டிவி ஸ்டேஷனுக்கே வந்து ஏசிபி வந்திருக்காரு. பட் ஆனால் தர்ஷன் வந்து பேசுறதுக்கு ரெடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நாளைக்கு வீட்டில் வந்து பேசுறேன்னு கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி தர்ஷன் வீட்டுக்கு போக, அங்கே தர்ஷனோட செகண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஸோ அவரோட செகண்ட் ஒய்ஃப் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் மேதா கிட்ட ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வம்புளுக்கிற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, ஷார்ட்டாக ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு லேடி, அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட செகண்ட் ஒய்ஃப். அதுக்கப்புறம் ஏசிபி இவா பற்றி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணத்துக்கப்புறம் லைஃப் நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் பிஸ்னஸ் வந்து எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தெல்லாம் வந்து கொடுத்தா, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவகிட்ட வாங்கின கடனை வந்து அடைக்கிறக்காக தான் பணத்துக்காக தேடிட்டு இருக்கும்போது என் செகண்ட் ஒய்ஃபோட அப்பா வந்து அந்த பணத்தை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏசிபி அங்கிருந்து கிளம்புவோம். தர்ஷன் வந்து கேட்குறாரு, எதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவா மாதிரியா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் தர்ஷனுக்கு பயங்கர ஷாக்கு, ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக் இல்லை, அப்பாடா செத்துட்டாலாங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், ஒரு வேலை இவ தான் கொண்டிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டவுட்லேயே இருங்க. அப்படியே மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு கால் வருது நம்ம ஏசிபிக்கு, என்னன்னா கன்னியாகுமரியில் ஒரு பாடியோட கை மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக மூவ் பண்ணி அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி வாங்குறாரு. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே மேதா கிட்ட வந்தீங்கன்னா, மேதா வந்து அவங்க லாயர் ஃப்ரெண்டு கிட்ட இவா மேரியா பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அதே சமயம் வந்து டைவர்ஸ் வேறு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னால் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு வந்து போகிறேன், ஒரு ஆன்மீக வழியாக ஒரு பாத யாத்திரை மாதிரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த லாயர் சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ணி திருப்பி நம்ம ஏசிபி கிட்ட வந்தால், கன்னியாகுமரியில் கிடச்ச கையை வச்சு அவர் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருது அது இவா மேரியாவோட கை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்தில் இவர் கெஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிருச்சு. ஸோ இவங்களோட பாடி பார்ட்ஸை துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்படியே இன்னொரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா இவா மேரியாவோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி கிடச்சிருக்கு, அந்த முடி வந்து இவா மேரியாவோடது கிடையாது, மேபி இவா மேரியாவை கொலை பண்ணவனோட முடியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் ஏசிபி சொல்கிறாரு, அந்த முடியோட டிஎன்ஏ ரிசல்ட் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ கட் பண்ணி மேதா கிட்ட வந்தால், இவாவோட காலேஜ் ஃப்ரெண்டெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் மீட் பண்ணுறாங்க, இவாவை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து என்னோட கல்யாணத்துக்கு வர சொல்லி அவளுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சேன், ஆனால் இன்விடேஷன் பார்த்துட்டு என்னால் வர முடியாது, பட் இருந்தாலும் கங்க்ராச்சுலேஷன் வந்து சொல்லியிருந்தா, ஏதோ பாத யாத்திரை போகிறேன், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் கால் பண்ணி அந்த விஷயத்தை வந்து சொல்லலை, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிவு பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி திருப்பி நம்ம ஏசிபி கிட்ட வந்தால், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவா மாரியா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்காக போகும், அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக இவா மாரியா வந்து இங்கே வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் வந்து இது இவா மாரியோட ரூமில் வந்து கடைசியாக இருந்த பார்சல் அவங்க மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை கொடுக்குறாங்க. அந்த பார்சலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னன்னா கடைசியில் இவா மாரியா வந்து நான் பார்க்கும்போது காரில் வந்து ஒரு பொண்ணு கூட பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வச்சிருந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை இவா மேரியாவோட ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃப் தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும், அந்த டவுட்லேயே இருங்க. ஸோ கட் பண்ணி மேதா கிட்ட வந்தால், மேதாவோட மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனால் மேதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இதை பிடிக்கல. அந்த மாமியாக்கார் எதுக்கு வந்திருக்காங்கன்னா குழந்தையோட மனசு எப்படியாவது மாற்றி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து வாமா செல்ஃபி எடுக்கலாம், செல்ஃபி எடுத்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆகுது, அதை பார்த்து தான் அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து வீட்டை விட்டே ஓடிடுறாங்க.
ஸோ மறுக்கா கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்ட வந்தா ஸோ இவங்களுக்கு ஒரு ஹேர் கிடைச்சது இல்லையா. ஸோ அந்த ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா அந்த ஹேர் வந்து ஒரு பொண்ணோட ஹேர், அதே சமயம் அந்த பொண்ணு ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டதும் ஏசிபிக்கே இப்போ டவுட் வந்துருதுங்க. ஒருவேளை இவா மாதிரி அவட ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃப் தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுட் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ திருப்பி அதே டவுட்டில் இருங்க. அதுக்கப்புறம் ஏசிபி அவரோட ஆஃபீஸில் உட்காந்து இவா மேரியாவோட பிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து வருது, இவா மேரியாவுக்கு தர்ஷனுக்கு மேரேஜ் ஆனது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடக்க மேதாவும் ஏசிபி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இவா பத்தி தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் பிரசன்ட் ரெண்டுத்துமே மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா இவா மேரியோட அப்பா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது ஜுவல்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவாவோட பேருக்கு வந்து மாத்திடுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அப்படியே கரெக்டாக திருப்பி மேதா கிட்ட வந்தீங்கன்னா மேதா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேதாவை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, பட் யாருன்னு நம்மளுக்கு காட்டலை. ஸோ கட் பண்ணி நம்ம ஏசிபி கிட்ட வந்தால் ஏசிபி கடைசியாக இவா மாரியா வந்து தங்கியிருந்த ஒரு ஹாஸ்டலில் போய் விசாரிச்சிருக்கேன். அந்த ஹாஸ்டலோட ஓனரோ வார்டனோ அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க கடைசியாக வந்து அவளோட பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு போயிட்டா. அப்போ நான் வந்து அவளுக்கு கால் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறக்காக கூப்பிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் கால் எடுக்கல, பட் ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் டெக்ஸ்ட் போட்டால். டெக்ஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவா மாரியோட ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னன்னா உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு இவா மாரியை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு திருப்பி வந்து கால் பண்ண சொல்லுங்கள், அதே சமயம் அந்த பொண்ணு திருப்பி உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டால் என்னோட நம்பர் கொடுத்து கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஏசிபி திருப்பி இவா மேரியோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற கடைசி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்க்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 டெத் இன் வாரணாசி அப்படிங்கிற மாதிரி போட்டு மாஸ்க் எல்லாம் வித்துட்டு இருக்காங்கிற விஷயத்த பார்க்குறாங்க. அந்த போஸ்ட்டை நோட் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்து ஏசிபிக்கு புரிய வருது என்னன்னா இந்த பிக்ஸெல்லாம் ஒரே நாளில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் கோவிட்ல வாரணாசியில் மாட்டிக்கிட்ட கேரளா பீப்புள் அதே சமயம் அங்கிருந்து கூட்டிட்டு வந்த லிஸ்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அதில் இவா மேரியா நேம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஏசிபிக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி இன்னொரு பேர் வந்து அதில் இருக்கு. என்னன்னா அந்த நேம் வந்து யாரோட நேம்னா நம்ம ஏசிபியோட குடிகார சித்தப்பாவோட நேம். ஸோ இதை பார்த்ததும் ஏசிபி வந்து சித்தப்பா கிட்ட விசாரிக்க வந்து கிளம்புறாரு. சித்தப்பாவும் இவா மேரியா வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ கூட எனக்கு கொஞ்சம் சண்டையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இவா மேரியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் வச்சிருந்தா இந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லவும் டவுட் மேலும் மேலும் வந்து நம்மளுக்கு அதிகமாகுதுங்க. ஒரு வேளை இவா மேரியா ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃபா இருப்பாளோ அதானே, அந்த டவுட்லேயே திருப்பி இருங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஏசிபிக்கு புரிய வருது என்னன்னா இவா மேரியோட ஐடென்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ சித்தப்பா சொல்றாரு அந்த பொண்ணை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம், ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரியல, ஞாபகம் தான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லவும் நம்ம பிருத்விராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோப்பாக தெரிகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம ஏசிபிக்கு வந்து கால் பண்ணி ஒரு பொண்ணு இவா மாதிரியை பற்றி உங்களை மாதிரியே வந்து கேட்டுட்டு இருந்தான்னு சொன்னீங்களா அந்த பொண்ணு வந்து டிவியில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ தான் நம்ம ஏசிபிக்கு தெரியுது அது வந்து மேதா அப்படின்னு. ஸோ அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசிபியும் மேதா வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. மேதாக்கு வந்து எப்படி தெரியும் இவாவை பற்றி அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசிபி அந்த பே ஸ்டோரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பலை. அப்புறம் மேதா வந்து அவங்க கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சு வாக்கில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேதா வந்து அவங்க லாயர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி ஏசிபிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லாயர் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ஏசிபிகிட்ட சொல்கிறாங்க என்னன்னா லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஸோ அப்போ ஏசிபி வந்து கேட்குறாரு சரி நான் அவங்க லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எதுக்காக நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கடைசியாக வந்து லாயர் ஃப்ரெண்டுக்கு தான் இவா மாரியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறக்காக வந்து பார்க்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மேதாவும். ஸோ அப்போ நம்ம ஏசிபிக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கால் போல் அந்த கால் பேசினதுக்கப்புறம் எல்லா போலீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அலர்ட் பண்ணுறாரு. அலர்ட் பண்ணவும் மேதா கிட்ட வந்து சொல்கிறாரு கில்லரோட ஃபோட்டோ என்கிட்ட கிடச்சிருச்சு நான் அந்த பிக்கை காமிச்சா நீங்கள் வந்து அடையாளம் காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மேதாவும் சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏசிபி வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. காமிச்சதும் மேதாக்கு பயங்கர ஷாக்கு. மேதாக்கே ஷாக்கு போது நம்மளுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுது. அதில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா மேதாவோட லாயர் ஃப்ரெண்டு தாங்க. நம்பவே முடியல. ஸோ ஏசிபி வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அவங்க சித்தப்பா கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி அந்த பொண்ணை லாஸ்ட்டாக நான் கோர்ட்டில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுவும் லாயர் ட்ரெஸ்ஸில் தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதை வச்சு தான் நம்ம ஏசிபி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரி ஓகே இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளாஷ்பேக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் இவா மேரியாவும் லாயரும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் வந்து ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. இவா மேரியாக்கு வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ ரொம்ப அப்செட்டில் வந்து இருந்திருக்காங்க. அதனால் லாயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு
என் கூட வந்து நைட் ஸ்டே பண்ணிக்கோ, இன்னைக்கு நைட் வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் ரிலீவாக இருக்கும், அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாயர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறையா மணி பிரச்சனைலாம் இருக்குது, எங்கிட்டலாம் நிறையா காசு இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை வந்து முடிக்காமல் எல்லாரும் இப்போ என்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படிங்கிற ஏதோ பிரச்சனைங்க, அவருக்கு ஏதோ காசு தேவைப்படுதாட்டு இருக்குது நிறையா. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம லாயர் என்ன பண்ணுறாங்க, நேராக இவா மேரியா கழுத்தில் வந்து ஒரு ஒயரை போட்டு இறுக்கி சாகடிச்சிடுறாங்க. சாகடிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவா மேரியா வந்து அந்த லாயரோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் பிடிச்சிருப்பாங்க. அப்போ அழுத்தி பிடிக்கும் போது தான் அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து மாட்டியிருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ வச்சு தான் இது ஒரு பொண்ணுன்னு, அதே சமயம் ஷார்ட்டாக வச்சிருக்கிற பொண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி டெஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவா மேரியாவை அப்படியே தர தரதரன்னு எழுதிட்டு போய் பாத்ரூமில் வச்சு அந்த சாவிங் மிஷின் இருக்கும் இல்லைங்களா, அந்த மரத்தை அறுக்கிற மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு துண்டு துண்டாக வெட்டி தனித்தனியாக பொட்டலம் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு தான் நம்ம மேதா வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவா மேரியாவோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா பணம் இருக்கும், அதை ஃபுல்லாக வந்து எடுத்துப்பா. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு பார்சலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பணத்தாசைங்க. ஆனாலுமே 2 கோடியோட அந்த பணத்தாசை போச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இவா மேரியாவோட ஆதார் கார்டில் இவளோட ஃபேஸை வந்து மாஃப் பண்ணி பேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இவா மேரியாவோட நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இவா மேரியாவோட வீடு இருக்கு இல்லைங்களா, இவா மேரியா பேரில் அவங்க அப்பா எழுதி வச்ச வீடு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்று அந்த காசையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக். ஸோ போலீஸ் வந்து லாயரை பிடிக்கிறக்காக வந்து வீட்டுக்கு போகிறாங்க, பட் லாயர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, அவங்க வந்து மேதாவோட வீட்டுக்கு வந்து திருட்டுத்தனமாக போயிருக்கிறாங்க. எதுக்குன்னா இவா மேரியாவை பற்றி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுது. கரண்ட் போகும், ஃப்ரிட்ஜ்லேருந்து ஏதோ சவுண்டு வரும், என்னடா ஃப்ரிட்ஜில் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கறக்காக போகும்போது அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தது பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இவங்களோட ஃப்ரிட்ஜ்ன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ரிட்ஜை போய் திறந்து பார்க்குறாங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெட்டி வச்ச மாதிரியே பார்சலாக இருக்குது. இதை பார்த்ததும் லாயருக்கு பயங்கரமான ஒரு பயம், அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு இருக்கு, அந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இவா மாதிரி ஆவி வந்து அவளை கொன்னுருச்சு. ஸோ மறுநாள் காலையில் மேதாவோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு ப்ரெஸ்ஸு எல்லாம் வந்து வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜோட கேஸ் வெடிச்சு லாயர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ மேதா வந்து ஏசிபிகிட்ட வந்து இப்போ வாச்சு பேய் இருக்குன்னு நம்புறீங்களான்னு கேட்கும்போது ஏசிபி சொல்கிறாரு, நான் ஃபுல்லாக நம்ப மாட்டேன், டெக்னிக்கலாக ஏதோ இருக்கணும்னா நான் நம்புவேன், ஃபுல்லாக ஆனால் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப, சில நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேதாவும் அவங்க பொண்ணும் அம்மா வீட்டில் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ வந்து மேதா ரேடியோவில் வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சியோட ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, இறந்ததுக்காக ஃபோட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க, அதில் வந்து லைட்டாக கிராக் வருது. கிராக் வரவும் அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி ஜாராவை காமிக்கிறாங்க. அதே சேம் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜாரா கேட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி அடுத்த பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்னா ஜாரா வந்து ஸ்டார்டிங் சீனில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சினால வந்து ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அது என்கிட்ட ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. நம்ம இந்த படம் பார்த்தோன்னா என்ன நினச்சிருப்போம், அது இவா மேரியாவோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் இப்போ தான் தெரிய வருது அது இவா மேரியாவோட ஃப்ரீக்வன்சி கிடையாது, அது வந்து மேதாவோட தங்கச்சியோட ஃப்ரீக்வன்சி. ஸோ கண்டிப்பாக கோல்டு கேஸ் பார்ட் டூவில் மேதாவோட தங்கச்சியோட ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ படத்தோட டைட்டில் ஏன் கோல்டு கேஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு படம் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும், என்னன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பேய் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும், சில்லுன்னா என்ன கோல்டு ஓகேங்களா, அதில் இருக்கிற கோல்டு வந்துருச்சா. அதுக்கப்புறம் நம்ம ஏசிபி எடுத்து நடத்திட்டு இருக்கிறது என்ன, ஒரு கேஸு. ஸோ கோல்டு கேஸு, கோல்டு கேஸு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. பாருங்க, செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் தான் அது, ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா காயிலாங்கடையிலிருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருந்திருக்குது. இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த ரீசனுக்காக வந்து ஒரு பொருளை வந்து கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா, அதை நம்ம வாங்கி வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா. ஸோ இனிமேல் வாங்கும்போது எது வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸ்ன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சஜஷன் எதாவது இருந்தால் சஜஷன் சொல்லுங்க. ஸோ மேலும் புது வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டட் அண்ட் தமிழ் ஷார்ட்டாக சொன்ன எஸ்என்டா. ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.